ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வீடியோவில் மொத்தமாக ரெண்டு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரோக்ராம் என்னென்னா சம் ஆஃப் தி என் நம்பர்ஸ் என்னன்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக் சீரீஸை வந்து எப்படி சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் தி என் நம்பர்ஸ் எப்படி சி ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் ஆஃப் தி என் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறேன்னா அதாவது ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ், ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் பிரிண்ட் பண்ணும். அதாவது என் அப்படின்றது என்ன வேல்யூ கொடுக்குறோன்னா அது ஒன்லேருந்து ஆட் ஆகிட்டே வருது, கடைசியில் நமக்கு அவுட் புட்டாக கொடுக்கணும். ஸோ இது நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, நார்மலான லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால சி ப்ரோக்ராம்ல அப்படி பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு இன்டீஜர் என் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். என் அப்படிங்கிறது என்னன்னா அதாவது சம் ஆஃப் தி என் நம்பர்ஸ், அந்த என் அப்படின்றது என்ன அப்படிங்கிறது யூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்க முடியாது. ஸோ அதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்கேன்அப்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துடலாம். அதாவது யூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்குற அந்த நம்பர் ஸ்கேன்அப் பர்சன்டேஜ் டி கமா ஆம்பரசன் ஏ, அது ஏல போய் ஸ்டோர் எண்ணில் போய் அது ஸ்டோர் ஆகணும். ஸோ எண் கொடுத்தாச்சு. ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக வேணால் நம்ம ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் என்டர் என் வேல்யூ சேமிக்கலன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என் நம்பர்ஸ், அதாவது சம் ஆஃப் த என் நம்பர்ஸில் என் அப்படிங்கிறது என்னன்றதை வாங்கியாச்சு யூசர்ஸ் கிட்டேருந்து. இப்போ நம்ம இப்போ எப்படி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம்னா, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் இன்டீஜர் எப்பயும் போல் ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என், ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ கர்லி ப்ரேஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, சம் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால நான் இப்போ சம் அப்படின்றத ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் எல்லாமே இன்டீஜர் வேல்யூஸை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு. அதனால சம் அப்படிங்கிறது ஒரு இன்டீஜருங்கிறனால இங்கே மேலே நான் சம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். நான் எதுக்காக இங்கே ஜீரோ கொடுத்தேன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. ஸோ இப்போ இதை ஃபார் லூப் விட்டு வெளியே வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி கமா சம். இப்போ இந்த கம் இப்படி எப்படி ஒர்க் ஆகும்னா, கம்பலர் ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஆஷ் இன்க்ளூட் ஸ்டூடெண்ட் ஆக அப்படின்ற லைனை ரீட் பண்ணிடும். நெக்ஸ்ட் இன்டீஜர் மெயின், நெக்ஸ்ட் கர்லி பிரேஸ், நெக்ஸ்ட் இன்டீஜர் என் சம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, வேரியபிள்ஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்டர் என் வேல்யூங்கிறத அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் டி கமா ஆஸ்டிக்ஸ் போது யூசர்ஸ் கிட்ட நம்ம கிட்ட இருந்து ஒரு இன்புட் வேல்யூ அது வாங்கிடும். வாங்கினதுக்கப்புறம் இங்கே உள்ள வரும், உள்ள வந்துட்டு கண்டிஷனை இங்கே செக் பண்ணும். இப்போ சப்போஸ் என்னோட வேல்யூ நான் ஒரு ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஜீரோ லெஸ் தென் ஃபைவ் அப்படின்றது கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ள வரும், உள்ள வரும்போது சம்மோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஜீரோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ ஜீரோ பிளஸ் ஒன் ஒன்னு இருக்கும். நெக்ஸ்ட் மறுபடியும் லூப் கண்டினியூ ஆகும். ஏன்னா ஐ பிளஸ் பிளஸ் அப்படிங்கும்போது ஜீரோங்கிறது ஒன்னாக கன்வெர்ட் ஆகிடும் இல்லையா. அப்போ ஒன்னு இங்கே நீங்கள் வந்திருக்கும். ஸோ ஒன் லெஸ் தென் ஃபைவ் கண்டிஷன் டூ, மறுபடியும் உள்ள வந்து உள்ள வந்து மறுபடியும் நமக்கு ஆல்ரெடி சம்மோட வேல்யூ ஜீரோவாக இருந்தது. ஸோ இப்போ ஜீரோ பிளஸ் ஒன் ஒன்னு ஆகும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ டூவா, இங்கே ஐ பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணி போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னால ஐயோட வேல்யூ டூவா கன்வெர்ட் ஆகும். ஸோ டூ லெஸ் தென் ஃபைவ்ங்கிற கண்டிஷன் ட்ரூ. ஸோ டூ டூங்கிறது உள்ள வரும். ஆல்ரெடி ஐ சம்மோட வேல்யூ என்னவா இருந்ததுன்னா ஒன்னாக இருந்தது. ஸோ ஒன் பிளஸ் டூ த்ரீ, நெக்ஸ்ட் த்ரீ பிளஸ் ஃபோர், நெக்ஸ்ட் ஃபோர் பிளஸ் ஃபைவ். ஸோ அப்படியே நமக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அப்படியே ஆட் ஆகி கடைசியில் எப்போ நமக்கு சிக்ஸ்ன்னு ஐயோட வேல்யூ வருதோ, ஸோ சிக்ஸ் லெஸ் தென் ஃபைவ் அப்படிங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அப்போது லூப் வந்து லூப்பை விட்டு வெளியே வந்துடும். கம்பேலர் லூப்பை விட்டு வெளியே வந்து சம்மோட வேல்யூ என்ன அப்படின்றது இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மூலமா பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் என்டர் என் வேல்யூ வந்து ஒரு எயிட்னு கொடுக்குறேன்னா ஒன் பிளஸ் டூ பிளஸ் எயிட் பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் செவன் பிளஸ் எயிட் தேர்ட்டி சிக்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தேர்ட்டி சிக்ஸ். ஸோ நமக்கு கிடச்சிருக்க அவுட்புட் என்னன்னா தேர்ட்டி சிக்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுனா ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே ஜீரோ பிளஸ் ஒன், அப்புறம் ஒன் பிளஸ் டூ, அப்புறம் டூ பிளஸ் த்ரீ, த்ரீ பிளஸ் ஃபோர், ஃபோர் பிளஸ் ஃபைவ், ஃபைவ் பிளஸ் சிக்ஸ். அது மாதிரி நமக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டே வந்து கடைசியில் அதோட வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ நம்ம நார்மலான ஃபார்ல போய் யூஸ் பண்ணி சம் ஆஃப் தி என் நம்பர்ஸாக சி ப்ரோக்ராம் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக் சீரீஸ் எப்படி சி ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜாமெட்ரிக் சீரீஸ் அப்படின்றது என்னென்னா, ஜாமெட்ரிக் சீரீஸ் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஜாமெட்ரிக் சீரீஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒன் டூ ஃபோர் எயிட். அதாவது என்னென்னா டூவால் மல்டிபிள் பண்ணிகிட்டே போகிறது. ஒன் இன்ட்டு டூ டூ, டூ இன்ட்டு டூ ஃபோர், ஃபோர் இன்ட்டு டூ எயிட், எயிட் இன்ட்டு டூ சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டி டூ. அதே மாதிரி இந்த மாதிரி
2 ஆல் மல்டிபிள் ஆகிற நம்பர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜாமெட்ரிக் சீரிஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஜாமெட்ரிக் சீரிஸை வந்து எப்படி நம்ம சி ப்ரோக்ராம்ல பிரிண்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்பர்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ் இல்லையா, ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணாட்டி 1 × 2, 2 × 4 அப்படின்னு கண்டினியூட்டியா போயிட்டே இருக்கும் இல்லையா, போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து இப்போ ஒரு 50 இருக்க ஜாமெட்ரிக் சீரிஸை பிரிண்ட் பண்ணும், ஒரு 32 இருக்க ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸை பிரிண்ட் பண்ணணுன்ற கண்டிஷன் நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால இன்டீஜர் என்னன்னு நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்றேன், அதை யூசஸ் கிட்ட இருந்து வாங்குறோம். ஸோ ஸ்கேன் ஆஃப் percentage d comma ampersand n, so ampersand n கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதில் கம்பைலர் அப்படிங்கிறது நமக்கு இங்கே எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இப்போ என் போல ஸ்டூடியோ என் அப்படிங்கிறது ரீட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் இன்டீஜர் நம்ம என்ன ரீட் பண்ணிடும், இன்டீஜர் என்ன ரீட் பண்ணிவிடும், ஸ்கேனப்பில் வந்து என் யூசஸ் கிட்ட இருந்து வேல்யூஸை வாங்கிடும். இப்போ நான் இங்கே சப்போஸ் இங்கே வந்துட்டு ஒரு 4 கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ 4 அப்படிங்கும்போது 1 <4 கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ அப்போ வந்து எனக்கு ஐ ஆஸ்டிக்ஸ் 2 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் 1 × 2, 2 × 2, 4, 4 × 2, 8, 8 × 2, 16. அதாவது எப்படின்னா இப்போ நான் 4 வரைக்கும் கொடுத்தேன்னா 4 வரைக்கும் மட்டும் பிரிண்ட் ஆகும், 16 வரைக்கும் கொடுத்தேன்னா 16 வரைக்கும் மட்டும் எனக்கு அது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு இங்கே இங்கே வந்து இன்டீஜர் i = 0 சொல்லி கொடுத்துருந்தேன்னா 0 × anything 0 தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல மட்டும் இன்டீஜர் i = 1 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு நான் ஒரு 8 அப்படிங்கிறது கொடுக்குறேன்னா நமக்கு இங்கே ஒரு கேப் கொடுத்துட்டேன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், அது மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 16 கொடுக்குறேன்னா ஓகே 1 × 2 = 2, 2 × 2 = 4, 4 × 2 = 8, 8 × 2 = 16. ஸோ இந்த மாதிரி ஜாமெட்ரிக் சீரிஸை நம்ம ஈஸியாக சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம சம் ஆஃப் தி என் நம்பர்ஸ் என்னன்றதையும் பார்த்தோம், அதே மாதிரி ஜாமெட்ரிக் சீரிஸை வந்துட்டு எப்படி சி ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணுறது பார்த்தோம். இது ரெண்டுக்குமே பேசிஸ் ஃபார் லூப் தான், நமக்கு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக ரெண்டுமே நம்மளால் பண்ண முடியும். தேங்க்யூ.